வணக்கம் இப்போ நம்ம வந்து போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா ஆல்டல் கண்டிஷேஷனோட கண்டிஷன்ஸ் மெக்கானிசம் எப்படிலாம் இருந்துச்சு பார்த்தோம் இப்போ அதோட கண்டினியூஷனில் பார்த்தீங்கன்னா கிராஸ் டாட்வால் கண்டிஷேஷன் போன வீடியோவில் அசிடால்டிகேட் ஒரே காம் ரெண்டு காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன பாட்டு வந்துச்சு பார்த்தோம் அதேமாதிரி அசிட்டோன் வச்சு என்னென்னு பார்த்தோம் இப்போது க்ராஸ் டாட் ஆல் கண்டஸேஷன் குறுக்க ஆடால் குறுக்கம் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம் ஸோ கிராஸ் டாடால் கண்டஸ்டேஷன் குறுக்க ஆர்டால் குறுக்கம் அப்படின்னா என்னன்னா நம்ம கண்டிஷன்ஸ் ஃபார் ஆடல் கண்டிஷன் என்ன ரெண்டு ஆல்டிகை இருக்கணும் ரெண்டு ஆல்டிகை கம்பெனி இருக்கலாம் இல்லை ஓ ரெண்டு கீட்டில் கம்பெனி இருக்கலாம் ஒரு ஆல்டிகேட் இல்லை ஒரு கீட் ஒன்று இருக்கலாம் ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆல்டிகேட்மே டிஃப்ரெண்ட் ஆல்டிகேட் ஆகணும் ஆல்டர் கண்டிஷன்ல போனதெல்லாம் பார்த்தது வந்து சேம் ஆல்டி குரூப் அஸ்ட் அஸ்ட்ரால்கேட் பண்ணுவோம் ஆனால் இங்கே கிராஸ் ஆல்டாருது ரெண்டு ஆல்டிகேட் இருக்கலாம் ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆல்டிகேட்டாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்டி குரூப் அது ஒரு ஆல்டிஏ குரூப் இது வந்து அஸ்ட்ரால்டிகேட் இது வந்து ப்ரொப்பனல் ஸோ உங்களுக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆல்டிகேட்ஸ் இருக்குது அதே மாதிரி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கீட்டோன்ஸ் இருக்கும் ஒரே கீட்டோன் கிடையாது டிஃப்ரெண்ட் கீட்டோன்ஸ் இல்லாட்டி ஆல்டிகேட் ஒன்று கீட்டோன் ஒன்று எடுக்கலாம் அப்படி பண்ணும் பேர் தான் வந்து கிராஸ்டு ஆல்டா கண்டஸ்டேஷன் ஆர் மிக்ஸ்டு ஆல்டா கண்டஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு பேர் வரும் கிராஸ் ஆலா கண்டஸ்டேஷன் எடுக்கும்போது ரெண்டு ஆல்டிகேட்லையுமே ரெண்டு கீட்டோன் ரெண்டு கார்மல் காம்பன்ஸ்லையுமே நம்மளுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது இதுதான் என்னோட மைனஸ் எம் குரூப் இது என்னோடய மைனஸ் எம் குரூப் இந்த மைனஸ் எம் குரூப் பகலில் இருக்க கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன் இந்த கார்பன் லக் ஹைட்ரஜன் தான் அல்ஃபா அல்ஃபா ஹைட்ரஜன் மொத்தம் எத்தனை அல்ஃபை ஹைட்ரஜன் இருக்குது மூணு ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து இங்கே மூணு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட மைனஸ் எம் குரூப் மைனஸ் எம் குரூப் பக்கத்தில் இருக்க கார்பன் தான் அல்ஃபா கார்பன் இது பீட்டா கார்பன் ஸோ அல்ஃபா கார்பன் ஹைட்ரஜன் தான் வந்து அசிடிக் ஹைட்ரஜன் ஸோ அதனால் வந்து இங்கே எத்தனை அல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது ஸோ இந்த மாதிரி கமௌண்ட் எடுத்து நம்ம ஆர்டர் கண்டிஷன் ஒரு கலெக்ஷனில் அதே ரியாக்ஷன் தான் ஒரு காரத்தின் முன்னிலையில் ஒரு பேஸோட ப்ரெசன்ஸில் இருக்கும்போது நமக்கு ரியாக்ஷன்ஸ் எப்படிதான் வருதுன்னு பார்க்கலாம் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி டோனார் அக்செப்டார் டோனார் என்ன டோனர்ன்றது ஃபார்மேஷன் ஆஃப் ஒரு கார்பன் காம்பவுண்ட் வந்து கார்பானியன் உருவாக போகுது கார்பானியன்றது கார்பன் எதிரி உருவாகிறது தான் டோனார் காம்பவுண்ட் ஸோ எதுல வந்து கார்பன் கார்பானு பார்க்க போறோம் அடுத்து அக்செப்டார்ன்றது என்னன்னா அந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் எது வந்து ஒரு கார்படைன் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு எது இடம் கொடுக்குதுன்றது பார்க்கணும் அது வந்து எதில் வந்து நடக்கும் போகுதுன்ற பார்க்க வரும் இப்போது டோனார் அக்செப்டார் ஸோ டோனார் இதை நான் வந்து நான் நமக்கு அமௌன் நான் ஏன்னு வச்சுக்கிறேன் இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இதை ஏன்னு வச்சுக்கிறேன் இதை வந்து நான் பீனு வச்சுக்கிறேன் இப்போ டோனர் ஸோ டோனர் நமக்கு எதுவாக இருக்கலாம் ஸோ எதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ அதுதான் டோனார்க்கு டோனராக இருக்க முடியும் ஸோ ரெண்டுலையுமே எனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது ஸோ எனக்கு டோனாராக ஏவும் இருக்கலாம் டோனார் பியாவும் இருக்கலாம் ஸோ எதில் வந்து எது வந்து அக்செப்டாக இருக்கும்னா அந்த காம்பவுண்டில் கார்மல் காம்பவுண்ட்ஸ் இருக்கணும் அந்த கார்மல் காம்பவுண்ட்ஸ் ஆல்டிகேட்டாக இருந்தால் ஈஸி ஆல்டிகே தான் இருக்குது நல்ல ஃபேவராக இருக்கும் கீட்டோனை விட ஸோ அதனால் ரெண்டுமே எனக்கு ஆல்டிகே தான் ரெண்டுமே எனக்கு அக்செப்டராக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு காம்பவுண்ட் இங்கே இருக்கிற ரெண்டு காம்பவுண்டுமே எனக்கு டோனராகவும் வேகவும் டோ அக்செப்டராகவும் அப்போ எனக்கு எத்தனை ப்ராடக்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ப்ராட் வரும் நாலு ப்ராடக்ட் எப்படி வரும்னா ஸோ டோனார் அக்செப்டர் என்னோடய ஏ காம்பவுண்ட் வந்து டோனராக இருக்கலாம் ஏ காம்பவுண்ட் என்னன்னா அஸ்டாலிகேட் அதுவே என்னோடய டோனராக இருக்கலாம் டோனர்னால் கார்பன் உருவாகிறது அதே அக்செப்டர் வந்து ஏ காம்பவுண்டாகவே இருக்கலாம் இது ஒன்றா நெக்ஸ்ட்டு பி காம்பவுண்ட் வந்து டோனராக இருக்கலாம் பி காம்பவுண்ட் என்னது ப்ரொப்பனல் ப்ரொப்பன்னலில் என்னோடய டோனராக இருக்கும்போது போது அக்செப்டாரும் பிகாமவுண்டாக இருக்கலாம் ஸோ பி அக் அக்செப்டாராகவும் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு டோனர் வந்து ஏ காமண்டாக இருந்து அக்செப்டார் வந்து பிகாமோண்டாக இருக்கலாம் விச் மீன்ஸ் என்னோட அஸ்டாலிட்டிகள்ந்து கார்பனை ஜென்ரேட் பண்ணி அக்செப்டார் வந்து ப்ரொபனல் அதை போய் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு இது ஒரு ப்ராடக்ட் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி காமௌண்ட் வந்து டோனராக இருந்து ஏ காமோண்ட் வந்து அக்செப்டாக இருக்கலாம் ஸோ இது மாதிரி மொத்தம் நாலு டைப் வரும் இந்த நாலு டைப்பில் எனக்கு ஏ காமண்ட் இருக்கா எப்போ ஒரு காமௌண்ட் அதுவே இன்னொரு அதே காமௌண்ட் கூட பண்ணுதோ அதுக்கு பேர் செல்ஃப் சுய குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுமே வந்து என்னோட செல்ஃப் ஆர்டர் கண்டஸ்டேஷன் செல்ஃப் ஆர்டர் கண்டஸ்டேஷன் ஏ காமண்ட் ஏ காமண்ட் பண்ணுறது வந்து செல்ஃப் ஆர்டர் கண்டென்சேஷன் இது இது ஏ காமண்ட் வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் காமௌண்டாக போய் அட்டாக் பண்ணும்போது அதுக்கு பேர் தான் வந்து கிராஸ் ஆர்டால் ஸோ நம்ம கிராஸ் டாலோட டெஃபினேஷன் என்னன்னா ரெண்டு ஆல்டிக்கெட் இருக்கணும் ஆனால் ரெண்டு ஆல்டிக்குமே டிஃப்ரெண்ட் ஆல்டிக்கேட்டாக இருக்கணும் ஸோ மாதிரி ஏ காம்பவுண்டில் ஒரு ஆல்டிகேட்டில் கார்பனை ஜென்ரேட் பண்ணி இன்னொரு டிஃப்ரெண்ட் ஆல்டிகேட் டிஃப்ரெண்ட் கார்பனல் காம்பவுண்டை போய் அடிக்கும் போது நமக்கு கிராஸ் லடால் வருது ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிராஸ் லடால் ஸோ டோட்டலாக ஃபோர் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து கிராஸ் லடால் கண்டிஷன் இப்போ கிராஸ் லடால் கண்டிஷனில் எல்லாத்தோட ப்ராடக்ட் எப்படி எழுதலான்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு இங்கே ஏ காம்பவுண்ட் என்ன ஏ காம்பவுண்ட் வந்து அசிட்டால் அடுத்து பிகாமோட் என்ன ப்ரொப்பன் ஆல்டிகேட் இப்போ இதை வச்சு நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வரணும் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் காம்பவுண்ட் டோனார் அதே வந்து ஏகாமண்ட் வந்து அக்செப்டாக இருப்பது அப்போ ப்ராடக்ட் எப்படின்னா

இந்த சி கூட கனெக்ட் பண்ணும்போது ஏற்கனவே இங்கே ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்டில் இருக்கும் அதனால இந்த சி அந்த சி கூட கனெக்ட் பண்ணும்போது நம்ம டபுள் பாண்டில் எழுத ஏற்கனவே ரெண்டு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா ஒரு ஹைட்ரஜன் ரிமைனிங் இருக்கும் ஸோ இதுதான் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு காமௌண்ட் ஏவும் ஏவும் மிக்ஸ் ஆச்சுன்னா ஏவே டோனராக இருந்து ஏவே அக்செப்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இதான் ப்ராடக்ட் ஆகணும் நெக்ஸ்ட் காமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பனால் டிகேட் ஸோ ப்ரொப்பனால் டிகேட் ஸோ இதில் எதோ டோனர் வைக்க போகிறேன் நல்லா பாருங்கள் இது பக்கத்தில் இருக்க ஆல்ஃபா ஹைட்ரஜன் இதுதான் இதில் இருந்து தான் டோனார் ஸோ இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் தான் இருக்குது இந்த ரெண்டு ஹைட்ரஜன் வெளியே போயிடும் தென் அக்செப்டர் இதுதான் இந்த தான் வெளியே ரிமூவ் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டூ அடுத்து இந்த சி எழுதும்போது ஒரு ஹைட்ரஜன் இருக்குது எந்த கார்பன் வந்து ஜாயின் பண்ணுவோம் இந்த கார்பனா இந்த கார்பனா எங்க இருந்து ஹல்ப் ஹைட்ரஜன் வெளியே போதோ இந்த கார்பனும் இந்த கார்பனும் சேரும் போது தான் டபுள் பானில் சேரும் அப்போ வந்து கீழே ஸோ இதுதான் என்னோட செகண்ட் கார்பன் செகண்ட் ப்ராடக்ட் நெக்ஸ்ட் இப்போ ஏ காம்பவுண்டும் பி காம்பவுண்ட் அஸ்டாலிகளும் பி காம்பவுண்டை வந்து வந்து யூஸ் பண்றேன் அப்போ ஸோ அஸ்டால் வந்து நான் டோனார் யூஸ் பண்ணுறேன் டோனார் என்ன இங்கேருந்து ரெண்டு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகணும் இது வந்து அக்செப்ட் ஆகிறது ஆக்சிஜன் ரிமூவ் ஆகணும் ஸோ இது என்னோடய தேர்ட் காம்பவுண்ட் இப்போ ஃபோர்த் காம்பவுண்ட் என்ன ப்ரொப்பனல் வந்து டோனராக இருந்து அஸ்டால் வந்து அக்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன் இது என்னோட அக்செப்டாராக இருக்க இது என்னோட டோனராக இருக்க போகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட அக்செப்டார் அது டோனர் ஸோ டோனார்னால் என்ன இங்கேருந்து ரெண்டு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகணும் அக்செப்டார்லேருந்து ஆக்சிஜன் ரிமூவ் ஆகணும் அப்போது ஸோ இந்த கார்பன் இந்த கார்பன் கூட சேரும்போது டபுள் பானில் சேரும் ஸோ இதான் என்னோடய நாலு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டு அஸ்ட்ரால்டிகேட் ரெஸ்டன் ரெண்டு ரெண்டு ஆல்டிகேட் ஒன்று ப்ரொப்பனல் இன்னொன்று எத்தனல் அஸ்டாலிக்னும் ப்ரொபனல் யூஸ் பண்ணும்போது எனக்கு நாலு ப்ராடக்ட் வருது ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கிராஸ் ஆர்டர் ஆல்டர் இந்த கிராஸ் டால்டர் கண்டிசேஷனில் எனக்கு செல்ஃப் ப்ராடக்ட் வந்து ரெண்டு ப்ராடக்ட்டும் ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட்டும் வருது மொத்தமாக எங்களுக்கு நாலு ஆர்டர் ப்ராடக்ட் வருது ஸோ இதுதான் வந்து கிராஸ் ஆர்டர் கண்டிசேஷன் வருது ஸோ இது மாதிரி என்னென்ன கேசஸ் இருக்குது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் ஸ்டைலில் காட்டுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் கார்மல் காம்பவுண்ட்ஸ் இதை வந்து கேஸ் சொன்னாகும் கார்மெனில் காம்பவுண்ட் கார்மெனில் காம்பவுண்ட் ஒன் கார்மல் காம்பவுண்ட் டூ செல்ஃப் ப்ராடக்ட் எடுத்துனா கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துனா டோட்டல் ப்ராடக்ட் எடுத்துனா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பன் கம்பௌண்டில் வந்து ஒன் டைப் ஆஃப் சிமிலர் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒன் டைப் ஆஃப் சிமிலர் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னா என்னென்னா அது இருக்க ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாமல் எனக்கு ஒரே மாதிரி ஆல்ஃபா ஹைட்ரஜனாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆல்டிகேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே எனக்கு ஒரே டைப்பான ஆல்ஃபா ஹைட்ரஜன் மூணுமே ஒரே மாதிரி இருக்கும் ஒரே சிமிலர் டைப் ஆஃப் இருக்கும் இப்போ இருக்க இந்த ப்ரொபனில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனுமே எனக்கு ஒரே மாதிரி ஆல்ஃபா ஹைட்ரஜனாக இருக்கும் இதே இது அடுத்ததுக்கு வந்து அசிட்டோன் ஆர் ப்ரொப்ரனோன் இப்போ அசிட்டோன் ஆர் ப்ரொபனோனில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரெண்டுமே வந்து இதான் சிமிட்ரிக்கல் கிட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் சிமிலர் அல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆல் அல்டிகேட்ஸ் ஆல் அல்டிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா அல்டிகேட்லேயுமே என்னென்ன அல்டிகேல ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ அது அதுதான் எடுத்துக்கணும் சிமிட்ரிக்கல் கீட்டோன்ஸ் சிமிட்ரிக்கல் கிட்டன்ஸ்லாம் என்னென்னா ப்ரொபனோன் இதை கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு சிமிட்ரிக்கலாக இருக்கும் ஸோ போன சைட்லேயே சிமிட்ரிக்கல் கிட்டன்ஸ் பற்றி சொன்னேன் இப்போ இந்த ரெண்டு சைடில் இருக்குமே ஆல்ஃபைட்ரஜன் மட்டும் ஆறு ஆல்ஃபை ஹைட்ரஜன் ஆனால் ரெண்டுமே எனக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும் இதான் சிமிடிகல் கிட்டன்ஸ் அடுத்து இருக்கிறது வந்து த்ரீ பென்ட்ரனோன் த்ரீ பென்ட்ரனோனில் பார்க்கும்போது இங்க இருக்க ஆல்ஃபைட்ரஜனும் இந்த ரெண்டு ஆல்ஃபை ஹைட்ரஜன் மட்டும் நாலு ஆல்ஃபை ஹைட்ரஜன் இருக்குது அந்த நாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிமிட்ரிகல் கிட்டன்னாக இருக்கும் சிமெண்டிக்கல் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் கொடுத்துருக்கேன் இந்த கார்மல் ஆமன் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் சிமிலர் ஆல்ஃபை ஹைட்ரஜன் ஒன் டைப் ஆஃப் சிமிலர் ஹைட்ரஜன் எடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி வரும் தட் இஸ் ஆல் அல்ஃபை ஆல் ஆல்டிகேட்ஸ் சிமிட்ரிகல் கேட்டோம்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி நாலு கேட்டகரி வருது அதே மாதிரியே எனக்கு வந்து காமன் காமன் டூ எடுக்கிறேன் ஸோ ஒன் டைப் ஆஃப் சிமிலர் அல்ஃபா ஹைட்ரஜன் அட்டம்ஸ் ஸோ இங்கே இருக்க காமனில் இது எடுத்துகிட்டு அங்கே எதுனாலும் எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அஸ்ட்ராலடி எடுத்தினா அங்கே அஸ்ட்ராலடி எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் அது வந்து ஆர்டர் கண்டிஷன் இப்போ நான் கிராஸ் ஆர்டர் கண்டிஷன் பார்க்கும்போது எனக்கு இங்கே அஸ்ட்ராலடி எடுத்தனா அங்கே ப்ரொப்பனால் எடுக்கலாம் இங்கே அஸ்ட்ராலடி எடுத்தனா அங்கே அச்சிட்டோன் எடுக்கலாம் அங்கே அஸ்ட்ராடிகை எடுத்தனா இங்கே வந்து த்ரீ பென்ட்ரோன் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கணும் ஸோ டிஃப்ரெண்ட் ஆடிகேட்ஸ் இருக்கும்போது எனக்கு எத்தனை பார்ட் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம் அஸ்ட்ரால்டிகேடும் ப்ரொபனல் இப்போ என்னோட கார்மல் காமௌண்ட் ஒன்று வந்து அஸ்ட்ரால்டிகேடும் கார்மல் காமௌண்ட் டூ வந்து ப்ரொபனலாக இருக்குது ஸோ ரெண்டுலேயுமே எனக்கு அல்ஃபை ஹைட்ரஜன் இருக்கு ரெண்டுமே வந்து என்னோட கார்பனல் காமௌன்ட்ஸ் இருக்கா வேவ் பண்ணும் அப்போ மொத்தம் எத்தனை ப்ராடக்ட் வரும் நம்ம போனதில் பார்த்தோம் ஸோ வந்து ரெண்டு செல்ஃப் ப்ராடக்ட்டும் ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட்டும் மொத்தம் நாலு பாட்டு வந்துச்சு கரெக்டாக ஸோ போன கேஸ் வந்து கேஸ் ஒன் தான் அந்த கேஸ் ஒனுக்கு எக்ஸாம்பிளே போன சம் பார்த்தது தான் ஸோ அஸ்டாலியேட் வெர்சஸ் ப்ரொபனல் ஸோ இதை பண்ணால் நம்மளுக்கு வந்து ரெண்டு செல்ஃப் ப்ராடக்ட்டும் ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட்டும் செல்ஃப் வந்து சுய ஆடால் குறுக்கம் க்ராஸ் வந்து குறுக்க ஆடால் குறுக்கம் மொத்தம் நாலு பாட்டு வந்துச்சு இது கேஸ் ஒன் இப்போ கேஸ் டூ பார்த்தீங்கன்னா கார்பன் காம்பவுண்ட் ஒன் கார்பன் காமன் டூ செல் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் டோட்டல் ப்ராடக்ட் இப்போ கார்பன் கம்பவுண்ட் ஒன்ல என்ன பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் டிஸிமிலர் ஹைட்ரஜன் டூ டைப்ஸ் ஆஃப் டிஸிமிலர் ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கீட்டோனில் மட்டுந்தான் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹைட்ரஜன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டூ விட்ரோன்

நெக்ஸ்ட் அங்கே பார்த்தீங்கன்னா கமன் டூ எதாக எடுக்கிறேன் ஒன் டைப் ஆஃப் சிமிலர் அல்ஃபை ஹைட்ரஜன் தட் இஸ் போன கேஸில் பார்த்த மாதிரி சிமிட்ரிக்கல் கேட்டோன்ஸ் எடுக்கிறேன் இங்கே வந்து அன்சிமிட்ரிக்கல் கிட்டன்ஸ் எடுக்கிறேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஸோ அசிரியாடிகள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் இங்கே வந்து டூ பூட்டோன் எடுத்துக்கிறேன் ஸோ எதுல தான் எனக்கு அல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸோ அல்ஃபா ஒன் அல்ஃபா டூவில் அல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது மாதிரி இது வந்து பீட்டன் வச்சுக்கிறேன் இங்கே இருக்க ஹைட்ரஜனை ஸோ இது இந்த காம்பவுண்டை வந்து ஃபஸ்ட் காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் செகண்ட் காம்பவுண்ட் ஸோ இப்போ எதெல்லாம் டோனராக இருக்கலாம் இதெல்லாம் அக்செப்டராக இருக்கலாம் அக்செப்டார் ஸோ டோனர் எதுவாக இருக்கலாம் எனக்கு இந்த ஆல்ஃபாலிருந்து கார்பானை ஜென்ரேட் ஆகலாம் ஸோ அல்ஃபாலிருந்து கார்பானையன் அடுத்து ஆல்ஃபாலேருந்து கார்பானையன் ஜென்ரேட் பண்ணிவிட்டு எனக்கு கார்பன் டூ கார்பனில் அட்டாக் பண்ணலாம் அப்போ கார்பன் டூன்னு எழுதிக்கிறேன் அக்செப்டார் வந்து கார்பன் டூவாக இருக்கும் தென் என்ன எனக்கு அல்ஃபா ஹைட்ரஜன் அல்ஃபா டேஷ் அல்ஃபா டேஷ்லேருந்து கார்பனை ஜென்ரேட் பண்ணி அக்செப்டாரில் செகண்ட் காமனை போய் அட்டாக் பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் ஆல்ஃபாலேருந்து கார்பன்னை ஜென்ரேட் பண்ணி கார்பன் ஒன்னையே சுய ஆல்டால் செல்ஃப் ஆல்டால் கார்பன் ஒன்னையே வந்து அக்செப்டாராக இருக்கலாம் அதே மாதிரி ஆல்ஃபா டேஷ்லேருந்து கார்பன் கார்பன்னை ஜென்ரேட் பண்ணி செல்ஃப் ஆல்டால் அக்செப்டார் ஒன்னே அட்டாக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நாலு பாட்டு வருமா இது போக என்ன இருக்குது எனக்கு பீட்டா கார்பனில் பீட்டா இந்த இருந்து எனக்கு கார்பனை ஜென்ரேட் பண்ணலாம் கார்பனை ஜென்ரேட் பண்ணி எனக்கு காமன் ஒன்று அட்டாக் பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது பீட்டா கார்பன்லேருந்து கார்பனை ஜென்ரேட் பண்ணி கார்பன் டூ அக்செப்டர் கார்பன் கார்பன் டூவே அண்டு அட்டாக் பண்ணலாம் ஸோ மொத்தமாக எனக்கு வந்து ஆறு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இருக்குது இந்த ஆறு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டில் எதெல்லாம் வந்து கிராஸ் ப்ராடக்ட் எதெல்லாம் செல்ஃப் ப்ராடக்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபாலேருந்து டூ அதை அட்டாக் பண்ணால் எனக்கு எல்லாமே க்ராஸ் இது என்ன கிராஸ் ப்ராடக்ட் ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஆல்ஃபாவும் கார்பன் ஒன்றும் இந்த கார்பன் இதிலே வந்து அட்டாக் பண்ணுறதுனால இது வந்து செல்ஃப் ஆல்டால் இதுவும் செல்ஃப் ஆல்டால் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்டாலேருந்து ஜென்ரேட் பண்ணி எனக்கு கார்பன் ஒன்று அட்டாக் பண்ணுறேன் கார்பன் கார்பன் ஒன்று அட்டாக் பண்ணுறேன் அப்போ இது கிராஸ் ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்டாலேருந்து ரெடி பண்ணி கார்பன் ஜென்ரேட் பண்ணி அந்த காமன் டூ அக்செப்ட் ஆரையே வந்து அட்டாக் பண்ணுறேன் அப்போ வந்து இது செல்ஃப் ஸோ எனக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு செல்ஃப் ப்ராடக்ட்டும் மூணு கிராஸ் ப்ராடக்ட்டும் மொத்தமாக ஆறு ப்ராடக்ட் வருது ஸோ இதுதான் வந்து என்னன்னா கேஸ் டூ கார்பன் காம்பவுண்ட் ஒன்றில் பார்த்திங்கன்னா டிசிமிலர் ஆல்ப ஹைட்ரஜன் ஐட்டம்ஸ் எடுக்கும்போது எனக்கு வந்து அன்சிமிடிகல் கீட்டோன்ஸ் எடுக்கணும் அன்செமிடிகல் கீட்டோன்ஸ் தென் கார்பன் காம்பவுன்ஸ் எடுக்கும்போது கார்பன் காம்பவுண்டில் சிமிலர் டைப் ஆஃப் ஆல்ப ஹைட்ரஜன் எடுக்கணும் அது வந்து கார்பன் காம்பண்ட் டூ எடுக்கணும் இப்போ அது வந்து ஒன் இது டூ இது அப்போ எனக்கு எத்தனை பார்ட் வரும்னா மொத்தம் மூணு செல்ஃப் ப்ராடக்ட்டும் மூணு கிராஸ் ப்ராடக்ட்டும் ஆறு டிஃப்ரெண்ட் பார்ட்டும் வரும் ஸோ இதுதான் வந்து கேஸ் டூ ஸோ கேஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா என்னோடய கார்மல் காம்பௌண்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் டிசிமிலர் அல்ஃபை ஹைட்ரஜன் போனதில் பார்த்தோம் டூ டைப்ஸ் ஆஃப் டிசிமிலர் என்னன்னா என்னோட ரெண்டு அல்ஃபைட்ரஜனுமே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அன்சிமிட்டடல் கிட்டோன்ஸ் மட்டும் தான் இருக்கும் அன்சிமிட்டல் கிட்டோன்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டூ பட்டோன் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கார்மல் காமன் டூன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே இதே மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் டிசிமிலர் ஹைட்ரஜன் அதுவுமே சேம் காமௌண்டாக இருக்கக்கூடாது ஸோ இங்கேயும் டூ புட்டோன்னு எடுத்துருந்தா அது வந்து டிஃப்ரெண்ட் காமோ ஒரே மாதிரி ஆல்டர் கண்டிஷன் ஆயிரும் இங்கே கிராஸ் வேர்ல் ஆட்னா அன்சிமிட்டடல் வேறு ஏதோ கிட்டோன்ஸ் அன்சிமிட்டல் கிட்டோன்ல எடுத்துருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா கார்பன் காமன் பக்கத்தில் இங்கே சிஎஸ்டூ சிஎஸ் த்ரீ இருக்கு இங்கே சிஎஸ் டூ குரூப் இருக்குது பென்சின்றிங்க இருக்குது ஸோ இதுவுமே அன்சர் மெட்டீரியல் கேட்டு வந்தான் ஸோ இந்த சைடு பார்க்கும்போது இந்த ரெண்டு ப்ராடக்ட் இதுவும் அதுவும் எக்ஸாச்சுன்னா என்ன மாதிரி ப்ராடக்ட் வரும் ஃபஸ்ட்டு சிஎஸ் த்ரீ சிஓ சிஎஸ்டூ சிஎஸ் த்ரீ ஸோ இதை வந்து நான் என்னோடய அல்ஃபா அப்போ இந்த கார்பன் இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து அல்ஃபா டேஷ்னு வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து இதை வந்து என்னோடய பீட்டா இது வந்து பீட்டா டேஷ் ஸோ இது கார்மல் காம்பவுண்ட் ஒன் இது கார்பனில் காம்பவுண்ட் டூ ஸோ இதெல்லாம் வந்து எதெல்லாம் டோனர் எதெல்லாம் அக்செப்டர் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் டோனராக இருக்க வாய்ப்பு எதெல்லாம் அக்செப்டராக இருக்க வாய்ப்பு ஸோ டோனர் எதெல்லாம் இருக்கலாம் ஸோ ஆல்ஃபா அல்ஃபா டேஷ் ஸோ ஆல்ஃபாலேருந்து நான் டோனர் டோனார் போனேன் ஸோ ஆல்ஃபாலேருந்து என்னோட கார்பனைட் ஜென்ரேட் பண்ணுறேன் அப்போ கார்பனைட் ஜென்ரேட் பண்ணி எனக்கு கார்பன் ஒன்னே அட்டாக் பண்ணலாம் இல்லை கார்பன் டூவே அட்டாக் பண்ணலாம் ஸோ அப்போ வந்து கார்பன் காமன் ஒன்னையும் அட்டாக் பண்ணலாம் கார்பன் காமன் டூ அப்போ ஆல்ஃபான் வந்து ரெண்டு பாசிபிள் ஆல்ஃபா டேஷில் இருந்து எத்தனை பாட் வரும் ஆல்ஃபா டேஷ்லேருந்து அதுவுமே வந்து கார்பன் காமன் ஒன்னே அட்டாக் பண்ணலாம் கார்பன் காமன் டூவும் அட்டாக் பண்ணலாம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அல்ஃபா டேஷ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்து ரெடி பண்ணுறேன் பீட்டாலருந்து ஜென்ரேட் பண்ணேன் பீட்டாவில் வந்து டோனராக இருக்கு போது அதுவுமே கார்மல் கார்பனிகாமன் ஒன்னே அட்டாக் பண்ணலாம் கார்போனிகாமன் டூவும் அட்டாக் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்டா டேஷ் அப்போ பீட்டா டேஷ்லேருந்து ரெடி பண்ணிங்கன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பனிகாமன் ஒன்னே அட்டாக் பண்ணலாம் கார்பனிகாமன் டூவும் அட்டாக் பண்ணலாம் அப்போ ஒன் டூ ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து எட்டு டிஃப்ரெண்ட் பார்ட் வரும் எட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்டில் எதெல்லாம் செல்ஃப் ப்ராடக்ட் எதெல்லாம் கிராஸ் ப்ராடக்ட்னு பார்க்கலாம் ஸோ ஆல்ஃபாலேருந்து ஒன்னே அட்டாக் பண்ணுச்சுன்னா இது வந்து செல்ஃப் ப்ராடக்ட் கரெக்டாக ஸோ இந்த ஆல்ஃபாலேருந்து ரெடி பண்ணி இந்த கார்பனில் கம்பெனி ஒன்னே அட்டாக் பண்ணால் எனக்கு வந்து செல்ஃப் ப்ராடக்ட் கரெக்டானே நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாலேருந்து கார்பனை ஜென்ரேட் பண்ணி கார்பானைல் டூ அட்டாக் பண்ணுது அப்போது வந்து இது வந்து க்ராஸ் ப்ராடக்ட் நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா டேஸ்ட்லேருந்து கார்பானை ஜென்ரேட் பண்ணி ஒன்னே அட்டாக் பண்ணுச்சுன்னா அது வந்து செல்ஃப் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டேஸ்ட்லேருந்து ரெடி பண்ணி கார்மல் காமன் டூ அந்த கீட்டோனை வந்து இங்கே இருக்க கார்மலில் அட்டாக் பண்ணிச்சுன்னா அது வந்து கிராஸ் நெக்ஸ்ட் அதே மாதிரி பீட்டா வந்து ரெடி பண்ணி கார்மல் காமன் ஒன்று அட்டாக் பண்ணால் அது வந்து கிராஸ் இதே பீட்டா வந்து ரெடி பண்ணி கார்மல் காமன் டூ அட்டாக் பண்ணால் அது வந்து செல்ஃப் ஏன்னா பீட்டா வந்து ரெடி பண்ணி பீட்டா காமன் காமன் டூவே வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா அது வந்து செல்ஃப் இப்போ அதே மாதிரி பீட்டா டேஷ் வந்து ரெடி பண்ணி கார்மல் காமன் ஒன்று அட்டாக் பண்ணிச்சுன்னா அது வந்து கிராஸ் அதே மாதிரி பீட்டாட் ஆக்சிடு ரெடி பண்ணி கார்பன்காம டூவே வந்து அட்டாக் பண்ணுச்சுனா அது வந்து செல்ஃப் ஸோ மொத்தம் எத்தனை செல்ஃப் இருக்குது எத்தனை கிராஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ மொத்தம் நாலு செல்ஃப் இருக்குது நாலு கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது ஸோ மொத்தம் செல்ஃப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் கிராஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எயிட் ஸோ இதுதான் கிராஸ் ஆர்டால் ஸோ மொத்தமாக மேக்ஸிமமாக கிராஸ் வேல்டல் ப்ராடக்ட் ப்ராடக்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு செல்ஃப் ப்ராடக்ட் நாலு கிராஸ் ப்ராடக்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வில் பி எயிட் ஸோ இதே மாதிரி வந்து கிராஸ் ஆர்டர் கண்டிஷன்ல எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இப்போ ஒரு கிராஸ் ஆர்டர் பண்ணாலே ஏகப்பட்ட ப்ராடக்ட் வருது ரியாக்ஷன்ஸ் வந்து கஷ்டமாக இருந்தனால அவங்க ஒரு டெக்னிக் கொண்டு வந்தாங்க என்ன டெக்னிக்னா ஒரு கார்மல் காம்பவுண்டில் எனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத கார்பனிகம்பவுண்டாக கொண்டு வரலாம் ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத கார்மல் காம்பவுண்ட் என்னவாக இருக்கும் பென்சால்டிகேட் ஃபார்மாலிகேட் அது உங்களுக்கு தெரியும் பென்சால்டிகேட்டும் ஃபார்மாலிகேட்டும் எனக்கு வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட்டு கொண்டு வந்தேன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத காம்பவுட் கொண்டு வரும்போது எனக்கு வந்து ஒரே ஒரு சைட்லேருந்து டோனராக இருக்க முடியும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத காம்பவுண்ட் வந்து அக்செப்டாக இருக்க முடியும் ஸோ அதே மாதிரி இங்கே கொண்டு வராங்க ஸோ நான் சொன்ன மாதிரி காம்பவுண்ட் ஒன் கார்பனில் காம்பவுண்ட் கார்பனில் காம்பவுண்ட் இப்போ கார்மனல் கமௌண்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா எனக்கு நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜனே இல்லாத காமௌண்ட் என்னவாக இருக்குதுன்னா பென்சால்டிகேட் நெக்ஸ்ட் எனக்கு அமௌண்ட் ஃபார்மாலிட்டிகேட் ஃபார் பென்சால் ஃபார்மால் ஃபார்மாலிட்டிகேடும் எனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜனே கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் உள்ள கமௌண்ட் ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் கமௌண்ட் எதுனாலும் சிமிட்ரிக்கல் கிட்டோன்ஸ் அன்சிமிட்ரிக்கல் கிட்டோன்ஸ் அடுத்து ஆல்டால்டிகேட்ஸ் எது எடுத்தாலும் சரி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே வந்து அஸ்டேட் எடுக்கிறேன் ஸோ பென்சால் டிகேடும் அஸ்ட்ரால் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பென்சால் ஸ்ட்ரக்சர் என்ன ஸோ இதுதான் அஸ்ட்ரால் டிகேட் இது பென்சால் டிகேட் அஸ்ட்ரால் டிகேட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ஃபா டிஜினே கிடையாது ஏன் இல்லை ஆல்ஃபா டிஜினே கிடையாது ஸோ இதுதான் என்னோட மைனஸ் எம் குரூப் இந்த மைனஸ் எம் குரூப் பக்கில் வந்து எஸ்பி டூ ஹைப்ரேஸ் கார்பனில் இருக்குது எஸ்பி டூ ஹைப்ரேஸ் கார்பனில் இருக்கனால அது ஆல்ஃபா டிஜினே கிடையாது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதான் என்னோட கமன் ஒன்று இல்லை வந்து நோ அல்ஃபை ஹைட்ரஜன் இப்போ வந்து இது வந்து என்னோடய கமன் டூ இல்லை ஆல்ஃபை ஹைட்ரஜன் இருக்குது அப்போது எங்கேருந்து டோனராக இருக்கலாம் ஸோ டோனாரை வந்து கார்பனை ஜென்ரேட் பண்ணுறது கார்பானைன் எப்படி உருவாக்கலாம் அப்போ அல்ஃபை ஹைட்ரஜன் இருக்க காம்பவுண்ட தான் எனக்கு வந்து பேஸோட ப்ரெசன்ஸில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து கார்பனை ஜென்ரேட் ஆகும் இங்கே எங்கே ஆல்ஃப ஹைட்ரஜன் இருக்கு இங்கே மட்டும்தான் எனக்கு அல்ஃபை ஹைட்ரஜன் இருக்கு விச் மீன்ஸ் அஸ்ட்ராடியில் மட்டும்தான் தான் என்னோடய ஆல்ஃபை ஹைட்ரஜன் இருக்கு இப்போ ஆல்ஃபாஜன் ஹைட்ரஜன் இங்கே இருக்கனால கார்பானைன் இங்கே தான் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்போ கார்பனை இங்கேனா உருவாக்க முடியுன்னா இது மட்டும் தான் என்னோடய டோனாக இருக்க முடியும் ஸோ டோனார் இது வந்து இருக்க முடியாது ஏன்னா இங்கே ஆல்ஃபை ஹைட்ரஜனே கிடையாது ஸோ அப்போ இது வந்து அக்செப்டராக இருக்க முடியும் ஸோ டோனாராக இது இருக்கறனால அக்செப்டாக இருக்கறனால எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் வரும் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம காஸ்பத்திரில் இங்கே இங்கே ரெண்டு ஹை ஹைட்ரஜன் வெளியே போயிடும் டோனராக இருக்குதுன்னா அல்லது ரெண்டு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிரும் அக்செப்டாரில் இந்த ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிரும் ஸோ அப்போ ப்ராடக்ட் என்னவாக இருக்கும் ஸோ இதுதான் அதோட ப்ராடக்ட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பென்சேட்டிங்னு போட்டு எழுதணோம்னா இந்த காமன் பேர் ஃபேமஸான காமௌன் சினிமாலிகேட் இதுதான் ஃபேமஸான காமௌண்ட் சினிமா சினிமாலிகேட் ஸோ இதுதான் வந்து எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தனியும் வேறு பாசிபிலிட்டி கிடையாது ஏன்னா இது அஸ்ட்ரல்டிகேட் வந்து மட்டும் மட்டும்தான் டோனாக ரெடி பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பென்ஸ் அல்டிகேட்லருந்து தான் இருக்க முடியும் ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் இந்த கிராஸ் டாலரில் எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரக்காண்டி இந்த ஃபேமஸான ரியாக்ஷன் பேர் என்ன பார்த்திங்கனா கிளைசன் ஸ்மித் ரியாக்ஷன் ஸோ இது வந்து என்னன்னா இந்த கிளைசன்ஸ்மிக் ரியாக்ஷன்ன்றது என்னன்னா கிராஸ் அடால் கண்டர்சேஷனில் எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் ஜென்ரேட் ஆகும் அந்த ஒரே ஒரு ப்ராடக்ட்டை வந்து இந்த கிளைசன்ஸ்மென்ட் ரியாக்ஷன்லாம் கண்டுபிடிச்சாங்க விச் மீன்ஸ் நம்ம ஒரு இதில் ஆல்ஃபா ஹிட்ரிஜன் இல்லாத காமௌண்டாக ரெடி பண்ணோம்னா விச் மீன்ஸ் பென்சால்டிகேட் அந்த அக்செப்டார் அமௌண்ட்டில் எனக்கு அல்ஃபை ஹிட்ஜனே இல்லைனா டோனர்லேருந்து மட்டுந்தான் அந்த ஒரே ஒரு டோனர் தான் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இது அக்செப்டாக இருக்கலாம் அப்போ இதை அட்டாக் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் வரும் வேறு எந்த ப்ராடக்ட்டும் பாசிபிலிட்டிஸ் பாசிபிலிட்டிஸ் இல்லை ஏன்னா இதனால் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வருவது போல நம்ம ஒரே ஒரு ப்ராடக்டில் ஈல்டும் அதிகமாக கொண்டு வரலாம் ஸோ இந்த ரியாக்ஷன் பேர் ஃபேமஸான ரியாக்ஷன் கிளைசன்ஸ் வித் ரியாக்ஷன் விச் மீன்ஸ் அரையில் ஆல்டிகேட் எடுத்து நம்ம வந்து ஆல்டிகேட் ஆர் கீட்டோன் சிமிடிகல் ஆல்டிகேட்ஸ் ஒரு அரையல் ஆல்டிகேட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஆல்டிகேட் இல்லாட்டி சிமிடிகல் கீட்டோன்ஸ் ஆர் அன்சிபிடோன்ஸ் எதை எடுத்து அட்டாக் பண்ணணும் அது ஆல்பைட்ரிஜனுக்கு கமௌண்ட் எடுத்து பண்ணோம்னா இங்கே டோனார்லேருந்து இந்த அக்செப்ட் வந்து அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வரும் அந்த ப்ராடக்ட் ரியாக்ஷன் பேர் தான் லைசன்ஸ் ஸ்மித் ரியாக்ஷன் இந்த ஃபேமஸான காமன் வந்து சினமல் டிக்கெட்